வெற்றிமாறன் ஹோம்மேக்கர்ஸ் கழுத்தூர் மெயின் ரோட்லயே எங்க டோர் ஸ்டெப்லயே மெட்ரோ வசதியோட யாருமே கொடுக்க முடியாத ஒரு சேலஞ்சிங் பிரைஸ்க்கு தான் நாங்க இங்க ப்ராப்பர்ட்டியை கொடுக்கறோம். அண்ட் இந்த வேர்ல்ட் கிளாஸ் ப்ராப்பர்ட்டியை நீங்க புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு கார் ஃப்ரீ. அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, உங்கள் எல்லாருக்கும் தெரியும், உலக வரலாற்றிலேயே ஒரு பாரம்பரிய விளையாட்டுக்கு ஒரு அரசு தடை விதித்து அந்த தடையை எதிர்த்து ஒரு மாநிலத்தின் ஒட்டுமொத்த மக்களும் தெருவில் இறங்கி போராடிய வெற்றி பெற்ற ஜல்லிக்கட்டு குறித்து தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு. 2017 அப்படி ஒரு மாபெரும் போராட்டத்தை மக்கள் எழுச்சி நடத்தி தன்னெழுச்சியாக நடந்த அந்த போராட்டத்தின் மூலமாக தமிழக அரசு நேரடியாக முன்வந்து ஒரு சட்டம் இயற்றி அந்த ஜல்லிக்கட்டை மீண்டும் நடைபெற செய்வதற்கான ஒரு வரலாற்று நிகழ்வு இந்த தமிழக மண்ணில் நிகழ்ந்தது என்பதை நீங்கள்லாம் அறிஞ்சிருப்பீங்க. ஆனால் அதற்கு பின்னால் இப்போ தொடர்ச்சியாக ஒரு 4 ஜல்லிக்கட்டு நடந்துக்கிட்டு இருந்தாலும், இந்த தமிழக அரசின் சட்டத்தை தடை செய்ய தமிழக அரசு அனுமதித்த இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டுக்கு தடை விதித்தும் இந்த சட்டத்தை ரத்து செய்யணும்னு சொல்லி 2 அமைப்புகள் வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்காங்க. ஒன்று பாஜக அரசை சேர்ந்த விலங்குகள் நல வாரியம், இன்னொன்று வழக்கம் போல் அந்த பீட்டா என்கின்ற அமைப்பு. இந்த 2 அமைப்புகளுமே இந்த ஜல்லிக்கட்டை தடை செய்யணும்னு சொல்லி ஒரு வழக்கை தொடுத்து, அந்த வழக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 நடைபெற்றிருக்கிறது. அதில் அவங்க எடுத்து வச்சிருக்கிற ஆதாரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய ஆங்கில இந்து பத்திரிகையில் வந்த ஆதாரங்களை எடுத்து இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு நடைபெறும் பொழுது மாடுகள் வந்து வதை செய்யப்படுகிறது, மாடுகள் துன்புறுத்தப்படுகிறது, மனிதர்கள் வந்து இறக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ரெப்யூட்டடு மேகசின் அப்படின்றத காமிச்சு ஆதாரத்தை எடுத்து வச்சுருக்காங்க. அந்த அடிப்படையில் வாதங்கள்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ வாதங்கள்லாம் நடந்து முடிந்து அந்த வழக்கு இறுதி தீர்ப்பை நோக்கி காத்திருக்கு. இப்போ இந்த காலகட்டத்தில் மீண்டும் இங்கே ஜல்லிக்கட்டு நடைபெறுகிறது. அப்போ இந்த தீர்ப்பு எப்போ வரப்போகுதுன்னா, பிப்ரவரியில் வரலாம் அல்லது மார்ச்சில் வரலாம், ஏப்ரலில் வரலாம், எப்போ வரப்போகுதுன்னு தெரியலை. ஆனால் இந்த தீர்ப்பு நமக்கு சாதகமாக வருமா, ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக வருமா அப்படின்றது இன்னும் ஒரு ஐயப்பாட்டில் தான் இருக்குது. ஒரு ஐயப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த சூழலில் அவங்க உச்சநீதிமன்றத்தில் எடுத்து வச்ச வாதங்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்களாக்கும், ஜல்லிக்கட்டு வந்து ஒரு பாரம்பரிய விளையாட்டு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சங்க இலக்கியங்கள்லேயே ஏறுதழுவுதல் குறித்து இருக்குது. அதாவது உலகத்திலேயே ஒரு பாரம்பரிய விளையாட்டு ஒன்று இருக்கும்னு சொன்னால் அது ஜல்லிக்கட்டாக தான் இருக்க முடியும், ஏறுதழுவலாக தான் இருக்க முடியும். ஆனால் இன்றைக்கு என்ன கொடுமை நடக்குதுன்னு சொன்னால், நம்மை ஆளுகின்ற அரசு, நம் மீது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஆளுநர் போன்றவர்கள்லாம் ஆன்லைன் ரம்மிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அந்த விளையாட்டுக்கு அனுமதி கொடுக்குறாங்க, தடை செய்ய வேண்டிய சூதாட்டங்களுக்கெல்லாம் அனுமதி கொடுத்துக்கிட்டு பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டை வந்து இது பாரம்பரிய விளையாட்டு கிடையாது அப்படின்னு வாதங்களை முன்வைக்கிறாங்க. அப்போ நம்ம இதை முன்வைக்கிற கோரிக்கை என்னென்னா, இந்த வருடம் ஜல்லிக்கட்டு சிறப்பாக நடைபெறும், ஆனால் அடுத்த வருடம் நடைபெறுமா அப்படின்னு ஒரு ஐயப்பாடு இருக்குது. ஸோ அதனால் இந்த இடைப்பட்ட காலத்திற்குள்ள இந்த ஜல்லிக்கட்டை பாரம்பரிய விளையாட்டுக்குள்ளேயும் பாரம்பரிய சின்னத்துக்குள்ளேயும் நம்ம கொண்டு வரணும் அப்படின்றதான் நோக்கம். அதை பொதுவெளியில் மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கு. இந்த கருத்தை முன்வைத்து தோழர் திருமுருகன் காந்தி அவர்கள் வந்து அவருடைய மே 17 இயக்கத்தின் சார்பாக நாளை ஒரு மாநாட்டு ஒன்றை நடைபெற்றுவதற்காக அவர் ஏற்பாடு செஞ்சுருக்கார். ஸோ அந்த மாநாட்டிற்கு அழைப்பு கொடுத்தார், நண்பர் என்ற அடிப்படையில், தோழர் என்ற அடிப்படையில். ஸோ அது திரைத்துறையை சார்ந்த நான், வெற்றிமாறன், சினேகன் போன்றவர்கள்லாம் மாநாட்டுக்கு வர முடியாது, அதில் அரசியல் இருக்கும், அந்த அரசியல் அது நீங்கள் பார்த்துக்க வேண்டிய வேலை. இந்த செய்தியை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. ஏன்னா தொடக்க காலகட்டத்திலேருந்து ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்திருந்ததுனால இதை பத்திரிகையின் மூலமாக, உங்களின் மூலமாக தமிழக அரசுக்கும் மக்களுக்கும் மீண்டும் இதை எடுத்து சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குதுன்னு நினச்சி தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தியிருக்கோம். எங்களுடைய நோக்கம் இது தான். மத்திய அரசுக்கு நாங்கள் வைக்கிற கோரிக்கை என்னென்னா, இதை வந்து பாரம்பரிய விளையாட்டில் ஜல்லிக்கட்டை சேர்க்கணும். நீங்கள் கெஜெட்டில் கொண்டு வந்தால்தான் ஏற்கனவே இருக்கக்கூடிய விலங்குகள் பாதுகாக்கப்பட்ட விலங்குகள் பட்டியலிருந்து மாட்டை எடுக்க சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். மீண்டும் இந்த ஜல்லிக்கட்டையும் அதில் சேர்க்கணுன்றது இந்த பத்திரிகையாளர் சந்திப்புடைய நோக்கமாக இருக்கிறது. ஒரு குறைஞ்சது ஒரு 3000-4000 வருஷமாக இருக்கிற ஒரு விளையாட்டு, அவ்வளோ தொன்மையான ஒரு மரபோடு சேர்ந்த பாரம்பரியத்தோடு கூடிய ஒரு
ஒரு பண்பாட்டு நிகழ்வை ஒரு பிளட் ஸ்போர்ட்டுன்னு நம்ம சிறுமைப்படுத்திட முடியாது. அண்டு இதை நாம் வந்து தொடர்ந்து நிகழ்த்தணும்னா இதை வந்து ஒரு 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 பண்பாட்டு விளையாட்டாக இந்த ஜல்லிக்கட்டை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கான்ஸ்டிடியூஷனலாக இதை வந்து ப்ரொட்டெக்ட் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து எங்களுடைய விருப்பம். அதை முன்னெடுக்கிறதுக்கான அல்லது அதுக்கான அதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணுற மாநாடு தான் நாளைக்கு அவங்க நடத்துகிறாங்க. இதில் நாங்கள் கேட்குறது என்னென்னா, நாம் நமக்கு இப்போ இருக்கிறது எப்போதும் இருக்கும்னு நம்பி இருந்துட முடியாது. அமீர் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் இயர் இருக்குமா இருக்காதான்னு தெரியாது. அதனால் நாம் விழிப்போடு இருக்கணும். நம்மளால் எந்த விதமான நாம் அதுக்கு என்ன செய்யணுமோ அதை நம்மளால் முடிஞ்சளவு இருந்து செய்யணுன்றது என்னுடைய விருப்பம். நன்றி. இயக்குனர் அமீர், இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் சொன்னது போல் நம்மளுடைய பண்பாட்டு விளையாட்டை பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு ஒவ்வொரு தமிழர்களுக்கும் அந்த உணர்வு உள்மனதுக்குள்ளே இருந்தாலும் வருகிற தீர்ப்பு வந்து எக்காரணத்தை கொண்டும் அவர்களுடைய நம்பிக்கையை குலைத்துவிடக்கூடாது என்பதற்கு ஒரு எச்சரிக்கையாக தான் இந்த நேர்காணல். அதுதான் இதை வந்து மேலும் அழுத்தம் கொடுக்குற விடயமாக நாளைக்கு வந்து மாநாடு நடத்துகிறாங்க, ஜல்லிக்கட்டு மாநாடுன்னு. 17 இயக்கத்தை சார்ந்தவர்கள் அதுக்கு வந்து பெரும் பாடுபட்டு தமிழ் உணர்வாளர்கள், கலாச்சாரத்தின் மீது அக்கறை உள்ளவர்கள், பண்பாட்டின் மீது அக்கறை உள்ளவர்கள் எல்லோருமே இந்த ஜல்லிக்கட்டுக்கு போராடியது. இதில் நீங்களும் கூட இருப்பீங்க, அதில் ஒரு நபராக கூட இருந்திருக்கலாம், இருந்திருப்பீங்கிற நம்பிக்கையும் இருக்குது. இது நமக்கான அடையாளம். இதை ஏதோ எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைதியாக இருக்கிற இந்த நேரத்தில் ஒரு பெரிய ஒரு நெருடலான ஒரு விளைவு ஏற்பட்டுவிடக்கூடாதுங்கிற ஒரு எச்சரிக்கைக்காக தான் இதை சொல்கிறோம். இதை வந்து பாதுகாக்கிற உரிமை ஒவ்வொரு மக்களுக்கும் எப்படி இருக்கிறதோ அதே போல் இந்த மக்களுக்கு நல்வழிப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒன்றிய அரசாக இருக்கட்டும், மாநில அரசாக இருக்கட்டும், அவர்களுக்கும் இந்த பொறுப்பு இருக்குது. அதை மக்களிடம் போய் ஒவ்வொரு தமிழர்களும் சொல்வது போல் ஒவ்வொரு அரசாங்கமும் மக்களிடம் போய் இது பண்பாட்டுடைய விளையாட்டு தான், இதை கண்டிப்பாக இதை வந்து எந்த இடையூறும் வராதுங்கிற ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கணும் வருகிற தீர்ப்புங்கிறது தான் எங்களுடைய ஆசை. அதற்காக ஒரு முன்னெச்சரிக்கையான அந்த சந்திப்பு இது நடக்கும், நடக்க வேண்டும். மீண்டும் ஒரு தன்னெழுச்சியான ஒரு போராட்டம் தொடங்காமல் இருப்பதற்கு அரசுகள் நல்ல முடிவை கொடுக்கும் என்று நம்புகிறோம். ஒட்டுமொத்த தமிழினமும், தமிழ்நாடு மட்டுமல்லாமல் தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் இந்த ஜல்லிக்கட்டு உரிமைக்கான போராட்டம் நடந்தது. அதன் அடிப்படையிலே தமிழ்நாட்டில் ஒரு சிறப்பு சட்டத்தின் மூலமாக இந்த ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான உரிமையை நாம் பெற்றுக்கொண்டோம். இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய விலங்கு நல வாரியமும் பீட்டா என்கின்ற அந்த தன்னார்வல அமைப்பும் சேர்ந்து உச்சநீதிமன்றத்தில் 5 நீதிபதிகள் அடங்கிய அமர்வில் இந்த வழக்கை கொண்டு போய் இந்த ஜல்லிக்கட்டு உரிமையை நிலைநிறுத்துகின்ற தமிழ்நாடு சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று வழக்கு நடத்துகிறார்கள். அந்த வழக்கு விசாரணை முடிந்து இறுதி தீர்ப்புக்காக காத்திருக்கின்றோம். இந்த தமிழ்நாடு அரசு உருவாக்கிய இந்த சட்டத்தை ரத்து செய்து ஜல்லிக்கட்டை தடை செய்ய வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய விலங்கு நல வாரியம் கோரிக்கை வைத்து இந்த வழக்கை நடத்தியிருக்கிறது. இதன் மூலமாக தமிழர்களினுடைய பண்பாட்டு உரிமையை அவர்கள் மறுக்கின்ற ஒரு வேலையை பாரதிய ஜனதா கட்சி செய்திருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒரு தமிழ்நாடு அரசு வந்து இயற்றுகின்ற ஒரு சட்டத்தை அவங்க வந்து ரத்து செய்யணுங்கிற ஒரு முயற்சி எடுப்பது என்பதே இந்த தமிழ்நாட்டினுடைய மாநில உரிமைக்கு எதிரானதாக நாங்கள் பார்க்கின்றோம். தோழர் வெற்றி அவர்களும் தோழர் அமீர் அவர்களும் சொன்னதைப் போல பாரம்பரியமாக பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக தமிழர்களினுடைய பண்பாட்டு நிகழ்வாக இருக்கக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு என்கின்ற இந்த உரிமையை அரசியல் சாசனத்தினால் பாதுகாக்கப்பட்ட ஒரு பண்பாட்டு நிகழ்வாக ஒன்றிய அரசு அறிவிக்க வேண்டும். இது குறித்து மேலவையில் இதற்கான ஒரு கேள்வியை பாராளுமன்ற திமுகவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் எழுப்பிய பொழுது பாஜகவினுடைய பண்பாட்டுத்துறைக்கான அமைச்சர் இந்த ஜல்லிக்கட்டை நாங்கள்
அரசியல் சாசன பட்டியலுக்குள் கொண்டு வருவதை பற்றி எந்த விதமான வாக்குறுதியும் கொடுக்கவில்லை. அதன் அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உள்நோக்கம் அப்பட்டமாக ராஜ்யசபாவிலே வெளிப்படையாக தெரிந்தது. இதனால் இந்த தீர்ப்பு வருவதற்கு முன்பாகவே இந்த ஜல்லிக்கட்டை அல்லது இந்த ஏறு தழுவல் என்கின்ற பாரம்பரிய நிகழ்வை ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு பண்பாட்டு அடையாளமாக ஒன்றிய அரசு அங்கீகரித்தால் ஜல்லிக்கட்டுக்கு நிரந்தரமான பாதுகாப்பு கிடைக்கும். இல்லை என்றால் இந்த வருடம் ஜல்லிக்கட்டு நடக்கலாம், நடக்கும், அடுத்த வருடம் நடக்குமா இல்லையா என்று தெரியாத ஒரு நிலை. அந்த நிலையை நாம் தவிர்க்க வேண்டுமென்றால் இது பாதுகாக்கப்பட்ட சின்னமாக அறிவிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றோம். இதன் அடிப்படையிலே இந்த உரிமையை பாதுகாப்பதற்கான ஒரு மாநாட்டை நாளை சனிக்கிழமை மாலை தாம்பரத்திலே ஒரு பொது மேடையிலே அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் இணைந்து ஒரு மாநாட்டாக நாங்கள் ஒருங்கிணைத்திருக்கின்றோம். அதில் ஒட்டுமொத்த தமிழினமும் தங்களுடைய உரிமைக்காக போராடி பெற்ற இந்த உரிமையை இழந்துவிடக்கூடாது என்கின்ற முழக்கத்தை முன்வைத்திருக்கின்றோம். அதற்கு அனைவரையும் நாங்கள் அழைக்கின்றோம். ஆக தமிழ்நாட்டினுடைய கோரிக்கை என்பது தமிழர்களினுடைய பண்பாட்டு உரிமையிலே ஒன்றிய அரசு தலையிடக்கூடாது. இது பாதுகாக்கப்பட்ட ஒரு பண்பாட்டு நிகழ்வாக ஒன்றிய அரசு அறிவிக்க வேண்டும். தமிழ்நாடு அரசு இயற்றுகின்ற சட்டத்தை ரத்து செய்வதற்கான எந்தவித முயற்சியை மேற்கொள்ளக்கூடாது. தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சி தமிழர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து வருகிறது. இது தொடரக்கூடாது. தொடரும் பட்சத்திலே தமிழ்நாடு என்பது அறவழியிலே அதற்கான எதிர்ப்பை 2017 எப்படி செய்ததோ அதுபோல ஒரு மெரினா புரட்சிக்கு அணியமாகும் என்பதை சமயத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம்.